வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் வந்து கவியரசன். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு கிராமத்து நடுவில் ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். அந்த ஆர்ஆர் காம்பவுண்ட் இருக்குல்ல, ஒயிட் கலர், இதுலேருந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடும். பிராண்ட் நியூ வீடு, அது புதுசாக கட்டின வீடு தான் இது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஒரு வில்லேஜுக்குள்ளே, ப்ராப்பர் வில்லேஜுக்குள்ளே ஒரு அருமையான கெஸ்ட் ஹவுஸு. ஜஸ்ட்டு இதை கட்டி ஒரு 8 மந்த் ஓல்டு தான், புதுசாக கட்டினது தான். நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, ECR கூவத்தூர் ஜங்ஷன்லேருந்து மதுரா அந்த கனெக்டிங் ரோடு இருக்கு இல்லையா, கூவத்தூருக்கும் மதுரா அந்த, அதாவது ECR-ஐயும் GST-யும் இணைக்கிற ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் ECR-லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் பிஃபோர் பவுஞ்சூருக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா 83 சென்ட்ஸு, 83 சென்ட்டு. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து நடுவில் சூப்பராக ஒரு வாஸ்து பார்த்து பண்ணியிருப்பார். ப்ராப்பர்ட்டி வியூ சூப்பராக இருக்கும், பிராண்ட் நியூ இது. இந்த லேண்ட் ஓனரு ஃபுல்லாகவே வாஸ்து பார்த்துருக்காரு, ஒரு கிராமத்து வாசனையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒரு முருங்கை மரத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காரு. இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு வர்றாரு. இவங்க சென்னையில் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணுறதுனால ரீசன் அது தான், ப்ராப்பராக வாஸ்து பார்த்து பண்ணியிருக்காரு. நார்த்து ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. உள்ளே போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஒரு கம்பாக்டான லிவிங் ரூமு ஊஞ்சலோடு இருக்குது. வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டெப்ஸும் வந்துடும். ஒரு நல்ல ஹாலு, கிச்சன் வந்துடும். இந்த லேண்ட் ஓனர் ஃபுல்லாகவே நமக்கு வாஸ்துல காம்ப்ரமைஸ் ஆகாமல் ப்ராப்பர் வாஸ்து பார்த்து பண்ணியிருக்காரு. பூஜை ரூம், டைனிங் ஹாலும் இருக்குது. கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடும் வித் ஏசியோடு இருக்குது. நமக்கு கீழே அட்டாச்சு பாத்ரூம் வரல, ஜென்ரலாக வச்சுருக்காங்க கீழே. பட் மேலே பார்க்கும்போது நமக்கு டபுள் பெட்ரூம் வித் அதில் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். நம்ம லேண்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபிட்டு, அதாவது டோட்டல் வந்து 83 சென்ட்ஸு. வீடோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபிட் வந்து பில்டப் ஏரியா, G+1. 3 பெட்ரூம் வந்துடும் நமக்கு. மேலே போயிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். மேலே வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு வித் டாய்லெட்டோடு இருக்கும். இவங்களுக்கு வந்து சென்னையில் வீடு இருக்குது. ஒரு கிராமத்தில் ஒரு ஃபெஸ்டிவல், பொங்கல், தீபாவளியெலாம் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிராமத்தில் கொண்டாடணும், பேர பசங்களை கிராமத்தில் காட்டணுன்றதுக்காக வாங்கின வீடு. வேறு ஒரு ரீசனுக்காக கொடுத்துறாங்க. இது செகண்ட் பெட்ரூம் வந்துடும். அது செகண்ட் பெட்ரூமு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, பால்கனி சூப்பராக பண்ணியிருப்பாங்க பாருங்கள். மொட்டை மாடியில் உட்காந்து இந்த வீடு என்ட்ரன்ஸு, பின்னாடி கார்டனிங் ஏரியாலாம் பார்க்குறதுக்கு செம்ம வியூ, பார்க்கும்போது எக்ஸலண்ட்டான ஃபீல் கிடைக்குது. நல்ல பிளானிங். இந்த கிராமத்தில் நேச்சுரல் ஆறு, ஏரு, காற்று, இந்த தண்ணிலாம் வந்து ஹைலைட்டான விஷயங்கள். சென்னையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியும் சரி காற்றும் சரி டஸ்ட்டு தான், மாசு தான். கிராமத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சுரலாகவே கிடைக்குது. அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம், சாயில் பியூர் ரெட் சாயில் லேண்டு, பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. கீழே போயிட்டு நமக்கு ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் வாங்க.
நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் காம்பவுண்டு, கருங்கல் காம்பவுண்டு ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு வழி இருக்கும், ஒன்று நார்த் ஃபேஸிங் வழி, இன்னொன்று வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். உங்களுக்கு காட்டுறேன், ரெண்டு ஃபேஸிங் இருக்கும், நார்த் ஈஸ்ட்டு. கிணத்துலேருந்து தண்ணி இதை ஃபில் பண்ணி இதை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஒரு வெல் இருக்குது. இந்த லேண்டை வந்து இப்போ வேர்க்கடலை இவங்க வந்து ஊடுபயிர் பண்ணுறாங்க. வேர்க்கடலை, மிளகா நாற்று, மிளகாய், கத்திரிக்காய்லாம் போட போகிறாங்க. ஸோ அதுக்காக ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க. ஒரு 20 தென்னை மரங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் தான், பெரிய மரங்கள், அதாவது ஏஜ்டு மரங்கள் தான். இருந்தாலும் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் ஒரு 20 மரங்கள் இதில் இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ் இது காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்டர் கிரவுண்டில் பைப் லைனும் போட்டு மொத்தம் 83 சென்ட் இல்லையா, 13 சென்ட் வீடு இருக்குது. மீதி 70 சென்ட்டில் வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எடுக்கிறவங்க இன்னும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு 2 ஆடு மாடு வச்சு வாங்கி ஒருங்கிணைந்து பண்ணி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறதுனால ஆடு மாடு கோழி வச்சு பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல வியூ வருது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா வீடு வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது. இவங்க வந்து 8 மந்த்து தான் ஆகுது இந்த வீடை கட்டி முடித்து, 8 மாதம் தான் ஆகுது, புது வீடு தான். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு ஏரியா இது. ஏரியா ரொம்ப காமாக இருக்கும், அமைதியான ஒரு சூழல் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில். நம்ம ப்ராப்பர்ட்டியில் வேலையாட்களும் பக்கத்தில் வில்லேஜ் இருக்கிறதுனால லேண்டில் வேலை செய்கிறதுக்கும் ஆளுங்க பக்கத்தில் ஈஸியாக கிடைப்பாங்க. பக்கத்தை சுற்றி லேண்டை சுற்றி வீடுகள் தான், ஒரு சேஃப் ஜோன் ப்ராப்பர்ட்டி தான். பக்கத்தில் மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாப்லாம் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. கிடத்துக்கிட்டு போயிட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே நல்லா ஹைட் பண்ணி ஆர்ஆர் காம்பவுண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மாமரம் இருக்குது, நல்லா காய்க்கக்கூடிய பெரிய மாமரம் இருக்குது. இதோட ஹைலைட்டான விஷயம் சாயில், பியூர் ரெட் சாயில் லேண்டு, சூப்பரான வியூவில் வந்துருக்கு பாருங்க. ஒரு பெஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டான ஏரியா, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல பிராண்ட் நியூ வீடு இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, ஒரு கிராமத்து வாசனை இதில் கண்டிப்பாக இருக்குது. தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது இந்த ஏரியாவில், நல்லா தண்ணி நல்லாவே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் பாலர் ரிவர் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி பிரச்சனை வராது. தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு மேலேயே இருக்கும் பாருங்கள். தண்ணி பிரச்சனை இல்லை, குடிக்கிறதுக்கு ஃபார்மிங்க்கு வந்து போதுமான அளவுக்கு நம்ம கிட்ட தண்ணி இருக்குது. வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன், 83 சென்ட்ஸ் வித்து வீடோடு இருக்குது. இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்க்கும்போது 125